Hello everyone, today we are going to see part 4 of chapter 1, knowing our numbers. In this video we will be seeing international system of numeration. In last video we have seen Indian system of numeration. அதில் உங்களுக்கு ஏதாச்சு டவுட் இருக்கா? எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தரவாக கிளியர் ஆயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ரெண்டும் சேம் தான், நம்பர்ஸ் வச்சு தான் டீல் பண்ணுறோம். பட் சின்னதாக ஒரு சேஞ்ச் இருக்குது. அது என்னன்னு நம்ம கிளியராக படிச்சிட்டோம் அப்படின்னாக்கல ரொம்ப ஈஸி. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன். நமக்கு இந்தியனுக்கும் இன்டர்நேஷ்னலுக்கும் சின்னதாக ஒரு சேஞ்ச் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது, இதை பார்க்கும்போதே உங்களுக்கு அது என்னென்னு புரிய வரும். இப்போ நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், ஓகேவா? இதுவும் சேம் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், டென் தௌசண்ட்ஸ், ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ், மில்லியன், டென் மில்லியன், ஹண்ட்ரட் மில்லியன், ஓகேவா? நம்மளோட இந்தியன் சிஸ்டமில் எப்படி இருக்கும், 10,000 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் லேக் வந்துடும், லேக் அண்ட் 10 lakh வரும். அப்புறம் க்ரோர் அண்ட் 10 crore வரும், ஆமாவா? பட் நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் தௌசண்ட்ஸ் வரும், ஓகேவா? 10,000 நிற்காமல் 100,000 வரும். அதே மாதிரி அடுத்து மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். இதில் லேக்கோ க்ரோரோ வராது, 1,000 வரும். பட் 1,000 எது வரைக்கும் வரும், 100,000 வரைக்கும் வரும். அடுத்து டேரெக்டாக மில்லியன் போயிடும், ஓகேவா? உங்களுக்கு இன்னொரு ஒரு டவுட் வரும், மேம் நம்பரில் வந்து க்ரோர் வரைக்கும் தான் இருக்கா, மில்லியன் வரைக்கும் தான் இருக்கா அப்படின்ட்டு. நமக்கு 9 digit நைன் டிஜிட் வரைக்கும் பார்க்குறோம். அதுக்கப்புறமாவும் பில்லியன், ட்ரில்லியன் அதெல்லாம் போயிட்டே இருக்கும், ஓகேவா? நமக்கு இப்போ இது மட்டும்தான் நம்மளோட சிலபஸில் இருக்குது, அதனால் இது மட்டும் பார்த்துட்ருக்கோம், ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா, என்னென்னு புரிஞ்சுதா? இப்போ இன்னொரு முறை சொல்லிடலாமா, இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடலாமா? இப்போ என் கூட நீங்கள் சேர்ந்து டுகெதர் சொல்லணும், அப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷனில் எப்படி இருக்கும் பிளேஸ் வேல்யூ? ஒன்ஸ், டுகெதர் சொல்லுங்கள், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000, 100,000, நெக்ஸ்ட் மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். கிளியராக இப்போ உங்களுக்கு? நெக்ஸ்ட், இந்தியன் சிஸ்டமில் கமாஸ் எப்படி போடுவோம்? லாஸ்ட்லேருந்து கொண்டு வரும்போது 3 numbers, அப்புறம் 2 numbers, 2 numbers, அதாவது தௌசண்ட்ஸ் டுகெதர், லேக்ஸ் டுகெதர், க்ரோஸ் டுகெதர். இங்கேயும் அதே மாதிரி தான், பட் இங்கே 3 numbers டுகெதர். ஏன்னா உங்களுக்கு நான் இங்கே கலரிங் கொடுத்துருக்கேன் தெரியுதா, இதுலேயும் உங்களுக்கு வந்து தெரியும் 3 numbers டுகெதர், 3 numbers டுகெதர்ன்ட்டு, ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்போ நமக்கு எப்படி வரும், இங்கே 3 numbers டுகெதர் கமா, 3 numbers டுகெதர் கமா, ஓகேவா? அப்போ ரீட் பண்ணுறது எப்படி பண்ணுவோம், அந்த 3 numbers மில்லியன்ஸ் டுகெதர் ரீட் பண்ணுவோம், தௌசண்ட்ஸ் டுகெதர் ரீட் பண்ணுவோம். அதுலேயும் அப்படி தானே பண்ணுவோம், என்ன அதில் ரெண்டு தௌசண்ட்ஸ், 2 lakh, ரெண்டு பாக்ஸில் மட்டும்தான் என்னச்சு க்ரோ இருந்துச்சு. பட் இங்கே 3 3 இருக்குது. இப்போ நான் நேம் ரீட் பண்ணிடலாமா? கமாஸில் டவுட் இருக்கா? 3 3 numbers டுகெதர் டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நேம் ரீட் பண்ணிடலாமா? பாருங்கள் எப்படி ரீட் பண்ணும், 3 numbers டுகெதர், 830 மில்லியன், 427,596. கிளியரா உங்களுக்கு இப்போது புரிஞ்சதா ஓரளவுக்கு? இன்னொரு முறை சொல்லிடலாமா, என் கூட சேர்ந்து டுகெதர் சொல்கிறீங்களா? எப்படி ரீட் பண்ணும், 3 numbers டுகெதர், கமாஸ் எப்படி 3 3 numbers போடுறோம், ரீட் பண்ணுங்கள், 830 மில்லியன்ஸ், 427,596. கிளியரா உங்களுக்கு புரிஞ்சுதா? பாருங்கள், இப்போ அதே தான் நான் நம்பர் நேமாக சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், 830 மில்லியன், 427,596. கிளியராக இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷனில் பிளேஸ்மெண்ட் பாக்ஸ் எழுதுங்கன்னா எழுதிடுவீங்களா? நம்பர் நேம் எழுதுங்கன்னா எழுதிடுவீங்களா? கமாஸ் போட சொன்னால் போட்டுருவீங்களா? எக்ஸ்பான்ஷன் வந்து சேம் தான். எக்ஸ்பான்ஷன் சப்போஸ் நமக்கு கேட்குறாங்களா, ஆல்ரெடி பார்த்தோம்ல எக்ஸ்பான்ஷனு, இப்போ 8 into நம்பர் போட்டு எழுதுவோம் இல்லையா, அது வந்து சேம் தான், 8 into போட்டு எழுதுறது. இப்போ ஏன் அது அப்படியே சேமு, ஜஸ்ட் நம்ம ஜீரோஸ் தானே போடுறோம். பாருங்கள், 6 into 1 வரும், இங்கே 9 into 10 வரும், அடுத்து 5 into 100 வரும். அது அப்படியே இப்படி நம்பர் கவுண்ட் பண்ணி போடுறது தான், நிறைய டைம் நம்ம எக்ஸ்பென்ஷன் பார்த்துட்டோம், அதில் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது மட்டும் நம்ம கிளியராக பார்த்துடலாம், ஓகேவா? இல்லை அதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க, நான் தனியாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ அதே மாதிரி மேம் இதில் வந்து நீங்கள் 9 numbers கொடுத்துருக்கீங்க, அதனால ஈஸியாக இருக்குது. சப்போஸ் ஏதாச்சும் நம்பர் கம்மியாக இருக்குது, சப்போஸ் 9 இல்லாமல் ஒரு 8 numbers இருக்குது, 7 numbers இருக்குது, அப்போ நாங்கள் எப்படி ஆன்சர் போடுறதுன்னு டவுட் வருவோம். அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஒரு 9 numbers கொடுத்துருக்கேன், இதில் ஒரு 6 numbers கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான், ஜஸ்ட் நம்ம எந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி ஃபில் பண்ணிகிட்டே வரும். ஃபில் பண்ணிகிட்டே வந்து எதோட நம்பர் முடியுதோ அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கலாம் டேஷ் போட்டுரும். பாருங்கள், இங்கே நமக்கு இந்த நம்பர் இருக்குது, ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட் சைடில், 5 4 8
2 0 7. ஃபில் பண்ணியாச்சா? டவுட் இருக்கா? கிளியரா? அதே மாதிரி தான் இந்த நம்பரும் ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபில் பண்ணுறோம். இதில் ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் யூனிட் பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். யூனிட்டு ஒன் ரெண்டும் சேம் தான், ஓகேவா? யூனிட் எழுதினாலும் கரெக்டு, ஒன்ஸ்னு எழுதினாலும் கரெக்ட். 5 9 2 0 0 4 0 6 3, ஓகேவா? இப்போ இதில் ஒரு நம்பர் மட்டும் நம்ம ரீட் பண்ணி பார்த்துடலாமா? ரீட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிடணும் இல்லையா? எத்தனை நம்பர்ஸ்க்கு கமா போடணும்? 3 நம்பர்ஸ். அப்போ 1 2 3 கமா 1 2 3, இங்கே முன்னாடி நம்பரில், ஸோ கம்மா போட தேவை இல்லை, ஸ்டாப் பண்ணியாச்சு. இதில் 1 2 3 கம்மா 1 2 3 கம்மா 1 2 3, ஓகேவா? கிளியரா உங்களுக்கு? இப்போ நம்பர் நேம் ரீட் பண்ணிடலாமா? எப்படி ரீட் பண்ணுவோம்? 3 நம்பர்ஸ் டுகெதர் ரீட் பண்ணுவோம், ஆமாவா? 3 நம்பர்ஸ் டுகெதர். அப்போ இந்த 3 நம்பரும் டுகெதர் 702,000. கிளியரா? 845, ஓகேவா? இப்போ இதை டுகெதர் நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 நம்பர்ஸ் டுகெதர் என்ன இருக்குது? மில்லியன் இருக்குது. அப்போ 360 மில்லியன். நெக்ஸ்ட்டு வெறும் 400,295. கிளியரா? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் இப்போ கிளியரா? நீங்கள் இந்த இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 10,000க்கு அப்புறம் 100,000, அப்புறம் மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. கமாஸ் போடும்போது 3 நம்பர்ஸ் டுகெதர் எந்த சேஞ்சுமே வராது. இந்தியன்லையாச்சும் 3 2 2 வருது, இது எல்லாமே 3 தான், ஈஸியாக இருக்கும், ஓகேவா? கிளியரா உங்களுக்கு? இப்போது இந்த சம் உங்களுக்கு ஹோம் ஒர்க். இதில் 4 சப் டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். சேம் எப்படி இந்தியன் சிஸ்டம் பண்ணிங்களோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு பிளேஸ்மெண்ட் பாக்ஸ் போடுறீங்க. பிளேஸ்மெண்ட் பாக்ஸ் போட்டுட்டு இந்த நம்பர்ஸ்க்கு, ஒவ்வொரு நம்பருக்கும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் எழுதணும், ஓகேவா? இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் அந்த பிளேஸ்மெண்ட் பாக்ஸ் எழுதுவீங்க இல்லையா, இந்த மாதிரி இப்படி எழுதுவீங்கள்ல, இது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இந்த சிஸ்டம் படி எழுதணும். எழுதிட்டு அதோட நம்பர் நேம் எழுதணும். நம்பர் நேம் இந்த மாதிரி வேர்ட்ஸில் எழுதுவோம் இல்லையா, இந்த மாதிரி எழுதணும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில். கிளியராக உங்களுக்கு? இந்த சம ஹோம் ஒர்க்காக போட்டுருவீங்களா? பாருங்கள், 4 சப் டிவிஷன் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டு என்ன இந்தியன் சிஸ்டமில் கொடுத்தனோ அதே நம்பர் தான், பட் என்ன சிஸ்டமில் பண்ணுறீங்க, இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில். அப்போ உங்களுக்கு ரெண்டு நம்பரும் பார்க்கும்போது என்ன தெரியும், உங்களுக்கு எதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும். அப்போ நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இன்னும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் உங்கள் கிளாஸ் ஒர்க்கில்.